நேற்று ஃபைனலாக கங்குவா படத்தில் அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 10/10/2024 வந்து இந்த படம் தியேட்டருக்குள்ள வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. இந்த கங்குவா படத்தில் டீசரான எக்ஸ்பெக்டேஷன் மிக அதிகமாக எகிரி போச்சுன்னா சொல்லணும் டீசரை பார்த்துட்டு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாட்களில் இதுக்கான ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாக வந்துடும். இதுக்கு அடுத்தது இதோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இதுக்கு எகிற போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பிரசென்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் சொல்லிட்டு வித்தியாசமாக ஒரு ஜானர் கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு. இந்த ஜானரில் சிவா கலத்தரங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சிவாட முன்னேறி படம் அண்ணாத்து போன்ற படங்கள் வந்து மிகப்பெரிய ஃப்ளாப் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு இந்த படம் இல்லாமல் பயங்கரமான கிராஃபிக்ஸோட ஒரு அதிரடியான ஒரு சூர்யாவை இறக்கி ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஒரு கேங்ஸ்டர் லுக்லையும் அண்ட் இன்னொன்று காட்டு சைடில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிற ஒரு இன்னொன்று சூர்யாவை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜேனல் கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட சூர்யாவுக்கு வந்து ஒரு கடைசியில் வந்து எந்த படம் கேட்டீங்கன்னா வந்து எதிர்க்கு துணிதவன். அதுக்கப்புறம் சூர்யாக்கு எந்த ஒரு படமும் வரல. பட் கேமியோ பண்ணி விக்ரம் படத்தில் வந்து அதிகமான பெரிய ஹிட் கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கப்புறம் அவருக்கு வர ஒரு படங்கள் கேட்டாங்கன்னா வந்து இந்த கங்குவா திரைப்படம் தான். இந்த கங்குவாக்கு அடுத்து ஏகப்பட்ட படங்கள் இருந்தாலும் இந்த கங்குவா படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்படுறதுனால சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கெரியர்லேயோ இது ஹையஸ்ட் பிக்கஸ்ட் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கிரீன் ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய படங்கள்லாம் கையில் வச்சிருக்காங்க. அது முக்கியம் ஒன்று கங்குவா ஒன்று, அடுத்து தங்கலான் ஒன்று. இந்த ரெண்டு படமே வந்து ஒரு மிகப்பெரிய படங்கள். இந்த கங்குவா வந்து அவங்க பயங்கரமாக பிளான் போட்டு தான் இறக்குவாங்க, பயங்கரமான ப்ரொமோஷனோட தான் இறக்குவாங்க. ஏன்னா அவ்வளோ கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா மேலே இப்போ நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கங்குவா கருத்தில் நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. முக்கியமாக அந்த படத்தில் வந்து சிஜி ஒர்க்னா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. ஒரு இடத்துல கூட சொதப்பல்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. கூடி சீக்கிரம் அந்த கிராஃபிக்ஸ் வந்து சிஜி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து வியப்படையும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. மோஸ்ட்லி டீசர்லாம் வந்து பாஸ்ட் சூர்யா தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் வந்து ஃபியூச்சர் சூர்யாவை அதிகமாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபியூச்சர் சூர்யாவை காட்டக்குள்ள எல்லாருமே மிக பெருசாக பிடிக்கும்னு நினைக்கிறது தெரிஞ்சு ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் ஒரு தரமான கன்னை வச்சுக்கிட்டு நிற்கிற ஸ்டைல் வந்து உண்மையில் வேற லெவல். அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கக்குள்ள அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு அந்த கரெக்டான போர்ஷனாக இருக்கட்டும், அது பயங்கரமாக ஹிட் கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு பயங்கரமான மூவியை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் ஓடிடியில் போக இன்னும் நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த படத்துக்கு டிஎஸ்பி தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சிவா இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணுறாரு. கிரீன் ஸ்டூடியோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 10/10/2024 ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ஓப்பனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கணும் சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா ஃபேன்ஸ் யாராச்சும் மறக்காம லைக் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோ வச்சா மறக்காம லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.